வாங்க வாங்க வாங்க. பெரியவரே இந்த பக்கம் வாங்க 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 வாங்க. அடா நாசமா போச்சு நாசமா போச்சு. எழுந்துரு எழுந்துரு வாங்க. எங்க இருக்கு அந்த போட்டோக்கார? வாங்க இங்க வாங்க வாங்க. தரங்க தரங்க கேமரா தரங்க. அது பிள்ளி மாடு எடுங்க எடுங்க. அது முதல்ல எடுத்து கீழே போடுங்க. தயவு செய்து பத்திரிக்காரங்களுக்கு கொடுத்துறாது. வாங்க நான் பகுத்தறிவு இயக்கம் நடத்துறேன். ஒரு தொண்டை என் காலில் விழுகிறத நான் அங்கீகரிச்சா நாளைக்கு நம்ம இயக்கம் ஒரு பஜனை மடம் எல்லாம் ஆயிரும். என்ன விஷயம் குருசாமி? நாமெல்லாம் போராடினது வீண் போகல. சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டு அங்கீகரிச்சு முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. சந்தோஷம். ஆனா கவர்னர் ஜெனரல் ஆச்சாரியார் நம்ம மாகாணத்துக்கு திரும்பவும் முதலமைச்சரை வரப்போறாருங்களே. கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதியிருக்கார், ரமண மகரிஷி திருவண்ணாமலை முனிசிபல் சேர்மன் ஆன மாதிரின்னு. நம்ம ராஜாஜி மகரிஷிங்க முனிசிபல் சேர்மன் ஆனாலும் கூட நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்துட்டே தான் இருப்பாரு. மூளை மூளை நிறைஞ்சா இருக்கிற நம்ம முதலமைச்சர் ஆச்சாரியார் நம்ம மாகாணத்துக்கு என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காரு தெரியுங்களா? கொலக்கல்வி திட்டம். அதாவது செருப்பு தைக்கிறவனோட மக செருப்பு தைக்க கத்துக்கிடுங்களாமா, முடி வெட்டுறவனோட மக முடி வெட்ட கத்துக்கிடுங்களாமா. இது அநியாயம் இல்லைங்களா? இந்த திட்டத்தை ஆச்சாரியார் கைவிடணுங்க, இல்லைன்னா அவர் பறவை ராஜினாமா செய்யணுங்க. அது வரைக்கும் என்னோட போராட்டம் ஓய போறது இல்லை. பெரிய பெரிய வீட்டுக்கு எல்லாம் சாப்பிட கூப்பிட்டாக்கா போறீங்க? எங்க வீட்டு சாப்பிட கூப்பிட்டா வருவீங்க? கண்டிப்பா வரணுங்க. மத்தியான சாப்பாடு இன்னைக்கு உங்க வீட்டில் தான். ஐயா ஐயா உட்காருங்க. ஐயா அம்மா உட்காருங்க. ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு. கொஞ்சத்தை பாத்தீங்களா? சோறு போடுறோம். சந்தோஷம் தான் முக்கியம். நாத்தத்தை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. சாப்பிடு. நாய்கரே உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணு. செக்ரட்டேரியட் போற வழியில பாத்துட்டு போலான்னு வந்தேன். சாதாரண ஜோரம் தான். நீங்க அதுக்காக இவ்வளவு தூரம் வேலைகள்ல விட்டு வரணுங்க. மாத்திரையில ஒழுங்கா சாப்பிட இல்லையா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். இருங்க உடம்பு பாத்துங்க. காபி திவ்யமா இருக்கு. இவரை கட்டி போடுறது சாமானியமான காரியம் இல்ல. இவரை கொஞ்சம் நன்னா கவனிச்சுங்கோ. நாயக்கரே உடம்பு பாத்துங்கோ. வரேன் வரேன் வாங்க. கண்ணுங்க இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க. நீங்க ரெண்டு பேரும் திருடருங்க. மேடையில பேசும்போது
ஒருத்தர் அழிக்கிறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து வந்தது மாதிரி அடிச்சுக்குவீங்க. ஆனா நேர்ல சந்திக்கும் போது ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்த காதலர்கள் மாதிரி கொஞ்சிக்குவீங்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி அதான் நிஜம். எங்க ரெண்டு பேரும் உறவ புருஷம் கொஞ்சாதிரி உறவு மாதிரி தான். சாரங்கபாணி, பர்மால இருந்து இந்தியாவுக்கு போறப்போ சிங்கப்பூர் வழியா தான் போறோம். நம்ம மலைய தமிழர்கள் பிரச்சனைய அங்க வச்சு பேசிக்கலாம். நான் சொல்றது சரிதான். சரிதாங்க, நான் வர்றேங்க. வாங்க. உங்க மேல அம்பேத்கருக்கு இவ்வளவு பிரியம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நாங்க ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பெரியும் இருக்காதுங்களா? ஆனா அதுக்காக புத்த மாநாட்டுக்கு வாங்கன்னு அவர் ஒரு தந்தி அனுப்பின உடனே சரியான ஏற்பாடு இல்லாம புறப்பட்டு வந்துடுறதா? I think Mr. Ramaswamy's speech in the conference was brilliant. Ah, so Mr. Ramaswamy, how did you find the conference? ரொம்ப நல்லா இருந்தது. Mr. Ramaswamy, பல வருஷங்களா நம்ம ரெண்டு பேரும் நம்ம மதத்துல இருக்கிற அநியாயங்களுக்கு எதிராக போராடிக்கிட்டு வரோம். ஒரு பிரயோஜனமும் கிடைக்கிறதா தெரியல. அதனால நான் புத்த மதத்துல சேரலான் இருக்கேன். என்ன சொல்றீங்க? நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவுங்க. ஆனா சேரும் போது தனியா போய் சேராதீங்க. ஒரு பெரிய கூட்டத்தோட போய் சேருங்க. அப்பதான் மரியாதை இருக்கு. நீங்களும் எங்க கூட வந்து சேர்ந்துடலாமே. எனக்கு அது சரிப்பட்டு வரும் தோணலீங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல ஜாதி ஒழிப்பு பிரச்சாரத்துக்காக நான் சாமி சாலையெல்லாம் போட்டு உடைக்கணும். சாமி படத்தை எல்லாம் இருக்கிறேன். இதையெல்லாம் இந்து மரத்துக்குள்ளே இருந்து செய்யறதுனால்தான் இதையெல்லாம் செய்யறதுக்கு நீ யாரு அப்படின்னு கேள்வி கேட்கிற உரிமை யாருக்கு இருக்கிறது இல்லைங்க. நான் வேற மரத்துக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கீங்களா, அந்த சௌரியம் எனக்கு போயிருக்கு. உங்க பொசிஷன் எனக்கு புரியுது மிஸ்டர் ராமசாமி. வாங்க வாங்க. சிதம்பரத்துல மீட்டிங் சொன்னாங்க, நீங்க நாளைக்கு தான் வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். முக்கியமான வேலைக்கு இல்லையா கூப்பிட்டுருக்கீங்க? தள்ளி போட முடியுங்களா? எங்கீங்க அவரு? உள்ளதான் இருக்காரு. ஐயா வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. என்ன சொல்றாரு இவரு? அதை ஏன் கேக்குறீங்க? நானும் எவ்வளவோ முறை சொல்லி பார்த்துட்டேன். அவர் திரும்ப திரும்ப உன்னையே தான் சொல்லிட்டு இருக்காரு. அவரு படிப்பு இல்லாத ஆளா? நானும் கூட படிக்காதவன் தானுங்க. நீங்க தப்பா நினைக்கூடாதுங்க. படிச்சவனுக்கு படிக்காதவனுக்கு என்னங்க வித்தியாசம்? படிச்சவனுக்கு படிச்ச புத்தி மட்டும்தானுங்க இருக்கு. படிக்காதவனுக்கு தான் சொந்த புத்தி அதிகமா இருக்கும். ஆனாலும் ஆச்சாரியார் இருந்த இடத்துல நான் எப்படிங்க? ஆச்சாரியாரு விஷய ஞானம் உள்ளவர் தானுங்க. அவர்னால குலக்கல்வி திட்டத்தனம் கொண்டு வர முடிஞ்சது. 1924 இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ முதலமைச்சராக வர முடியலைங்க. அவர் பச்சை தமிழனுக்கு முதல் முறையாக அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதை நீங்கள் நழுவிடக்கூடாதுங்க. ஆச்சாரியாரு அவருக்கு வேண்டப்பட்டவங்களும் நிறுத்தித்தானுங்க செய்வார். அதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோங்க. நீங்கள் என் வார்த்தையை தட்டக்கூடாதுங்க. ஆகட்டும் ஐயா, பார்க்கலாம். ஐயா குழந்தைக்கு பேர் வைக்கணுங்கய்யா? ஒரு ரூபாய்க்கு சாதாரணமான பேர் வைக்க முடியும். சரிங்க. ரெண்டு ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்ல பேர் வைக்க. இந்தாங்க ஐயா ரெண்டு ரூபாய். சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். குழந்தை கொடு. பையன் தானுங்க? ஆமாங்க ஐயா. காமராஜ். வணக்கங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? இப்பதாங்க ஐயா வந்தாரு. வாங்க. முதலமைச்சர். வணக்கம் ஐயா. ஐயா மன்னிக்கணும்,
கால தாமதமாயிடுச்சு. நீங்க சரியா நேரத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. நான் தான் பழக்க தோஷத்துல ஊருக்கு முன்னாடியே இல்லைங்கய்யா, நான் தான் லேட்டு. பெரியார் கொள்கையை நான் செயல்படுத்திக்கிட்டு வர்றேன்னு சில பேர் என் மேல குத்தம் சொல்றான், அதுக்காக நான் பெருமைப்படுறேன்னு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை ஒரு கோட்டையா கட்டி கொடுத்தவரு பெரியார் தான். அதை அனுபவிக்காம கட்சியில இருந்து கோவிச்சுக்கிட்டு வெளியில போயிட்டாரு. அவரு கோபம் ஏன் இன்னும் தனியலைன்னு நாம யோசிச்சு பார்க்கணும்னு. கன முதலமைச்சர் அவர்களே, நீங்களும் பெரியார பின்பற்றி ஜாதி அடிப்படையில இடஒதுக்கீடு பண்ணிக்கிட்டே போனா தகுதியும் திறமையும் என்ன ஆகுறது? எந்த தாழ்த்தப்பட்ட டாக்டர் ஊசி போட்டு நோயாளி செத்துருக்கான்னு, எந்த பிற்படுத்தப்பட்ட இன்ஜினியர் பாலம் கட்டி இடிஞ்சு விழுந்திருக்குன்னு. அறிவும் திறமையும் பொதுவானது, வாய்ப்பு கொடுத்தா வளர்ந்துட்டு போகுது.